கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 3/7/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்பதை சுக்கர பெயர்ச்சியானது எப்படி உறுதிப்படுத்துகின்றது? அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு விலகுகின்றாருங்க. சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் மிக வலுவாக அமரப்போகின்றார். அப்படி அமர்வதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர்வது என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் சனியும் மகரகதியில் திரும்பியிருப்பது அற்புதமான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு செவ்வாய் விலகியது, அதைத் தொடர்ந்து சுக்கரனும் விலகுவது மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப்போகின்றது என்பதை இந்த சுக்கர பெயர்ச்சி தெளிவாக எடுத்து காட்டுகின்றதுங்க. எனவே இந்த சுக்கர பெயர்ச்சியில் முதன்மையான பலன் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்கரன் மட்டும்தான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது மனித வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றாருங்க. இந்த மாற்றம் என்பது பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒன்றாகவும், அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்க இயலாத ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு அமைப்பாகவும் மாறிவிடுகின்றதுங்க. தற்போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் வீட்டிருப்பதன் காரணமாக பல நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு இருந்தது. ஆனால் தற்போது ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது வலுவான ஒரு நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான ஒரு வாழ்க்கை, நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையும் என்பதை தான் தற்போது மிக தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகின்றாருங்க. சுக்கரன் தனஸ்தானத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதே சமயம் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது நன்மைகள் சுக்கிரன் என்னிடமிருந்து எதிர்பார்க்க முடியாதுங்க. மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய 4, 6, 10, 12 ஆகிய இடங்களில் பல மடங்கு நன்மையும் சில விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட சுக்கரனுடைய அமைப்பில் பண மலையில் நனையக்கூடிய ஒரு வாய்ப்பு ராசியினுடைய அதிபதியான சந்திரனுடன் இணைந்தால் நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் விஷயம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாகத்தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே கொடுக்கல் வாங்கல் விஷயம் என அனைத்துமே மிகச்சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ராசியினுடைய அதிபதியான சந்திரனுடன் இணையும் போது கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது சனியுடன் இணைந்தால் எதிர்பாராத அளவிற்கு நன்மை, பணவரவு, அதிர்ஷ்டம் உண்டாகுங்க. ஆனால் அது போன்ற அமைப்பில் இல்லை. ஆனால் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க சுக்கரன். செவ்வாயினுடன் இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே குடும்ப ரீதியான நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது சுக்கர மங்கள யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. அப்படி கிடைப்பதால் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அமைகின்றது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றாருங்க. எனவேதான் சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சி மற்ற ராசிக்காரர்களை விட மிக அதீத நன்மையும் அதிர்ஷ்டமும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையப் போகின்றது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனியும் வக்ரகதியில் திரும்பியிருப்பது அபரிவிதமான ஒரு நன்மையும் முன்னேற்றத்தமும் அள்ளித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கடகராசிக்காரர்கள் பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிட வேண்டாம். எந்த விதமான ஒரு பணிகளை செய்தாலும் எளிய முறையில் வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஏனென்றால் குடும்ப ரீதியாக பார்த்தோம் என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே கம்பீரமிக்கதாகவும் அழகானதாகவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அமைந்திருக்குங்க. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு அழகு என்பது அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் முயற்சி என்பது வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. வருமானம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பல நன்மை வாய்ந்த பல விஷயங்கள் நடைபெறப் போகின்றன. ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லலாம். பணவரவு அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே விலகி நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் நடைபெறும்.
மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. வீட்டில் மூத்தவர்களினுடைய ஒற்றுமை என்பது வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பது அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படையான ஆடம்பரமான வசதியான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகமாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடலாங்க. நல்ல பலன் கிடைக்கும். பல்வேறு விதமான சுப காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிக்கலாங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக தான் பார்க்கப்படுகின்றது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நினைத்த காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. திருமணத்தில் இருந்த தடைகள் அத்தனையும் விலகியிருக்கின்றது. குழப்பம் உண்டான விஷயங்கள் அனைத்துமே தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதியில் மாறியிருப்பது நன்மை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சுக்கரன் அமைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. எனவே பல மாற்றங்களும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக உத்தியோக ரீதியான விஷயங்கள்லாம் அமைகின்றதுங்க. உத்தியோக ரீதியாக இருந்த பல சிரமங்கள் குறையப் போகின்றது. தற்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை உள்நாட்டில் நல்லதொரு வேலைக்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் சில சிரமங்கள் வரும். எனவே விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளுங்கள். ஆனால் இந்த தருணத்தில் கூட்டு தொழிலில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நன்மை அபரிவிதமாக இருக்கும். ஏனென்றால் அஷ்டம சனியினுடைய பாதிப்பு சற்று குறைவதற்கான ஒரு வாய்ப்பு கூட்டு தொழிலில் ஈடுபடக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப ரீதியான கணவன் மனைவியாக இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு தொழில் வந்துட்டு அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தொழிலாக பார்க்கப்படுகின்றது. அதே போல் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கரன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகளில் மிகப்பெரிய அளவில் நன்மை என்பதை கிடைக்கப் போகின்றதுங்க. சினிமா துறையில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி என்பது பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் கிடைக்கின்றது. வருமானம் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் குரு போன்ற கிரகநிலையினுடைய அமைப்பும் சரி சுக்கரனுடைய அமைப்பும் மிக வலுவாக இருப்பதால் அரசியல் துறை ரீதியாக எந்த விதமான ஒரு பணியை மேற்கொண்டாலும் நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றதுங்க. அஷ்டம சனியினுடைய பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக இந்த தருணம் அமைந்திருப்பதால் அரசியல் துறையில் பல நன்மைகள் கூடுதலாக கிடைக்கப் போகின்றது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் என்பதை கிடைக்கும். விவசாயத்துறையினுடைய அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க சுக்கரன். எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்லதொரு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். முன்னேற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சொந்த நிலத்தில் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகி இருக்கின்றது. மேலும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளோட நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவானிடமிருந்து நன்மை கிடைக்குங்க. ஆனால் அதே சமயம் சுக்கரன் மிக வலுவாக இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அபரிவிதமான ஒரு நன்மையும் முன்னேற்றமும் பெண்மணிகளுக்கு அதீதமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகின்றாருங்க. அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் நிச்சயமாக குறையப் போகின்றது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பேச்சு தருணம் என்பது ஒரு பொன்னான தருணமாக அமையப் போகின்றது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராக